மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தற்பொழுது மற்ற செய்திகளை பார்க்கலாம். தர்மபுரி அருகே வனப்பகுதியிலிருந்து திமுக கவுன்சிலரின் மகள் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வெற்றிவேல், என்ன நடந்தது, முழு விவரங்கள். வணக்கம் ரூத். அதாவது பார்த்தோம்னா தர்மபுரி மாவட்டம் கடத்தூராங்குட்டாய் கோம்பை வனப்பகுதியில் வந்து ஒரு இளம் பெண்ணின் வந்து இறந்து கிடப்பதாக அதிமான்கோட்டை காவல்துறைக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய வந்து கால்நடை மேய்ப்பவர்கள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை வந்து இந்த காவல்துறையினர் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு நேரில் போயிட்டு அந்த இளம்பெண்ணின் பிரேதத்தை கைப்பற்றி தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்ட விசாரணை வந்து அந்த பொண்ணு வந்து நகர 8வது வார்டு திமுக கவுன்சிலர் வந்து புவனேஸ்வரனின் மகள் வந்து ஹர்ஷா அப்படின்றது வந்து தெரிய வருது. இவர் வந்து ஒசூரில் வந்து ஒரு தனியார் மருந்து தயார் பண்ணுற ஒரு கம்பெனியில் வந்து கடந்த 6 மாதமாக வந்து வேலை செஞ்சு வந்திருக்கிறதாகவும் இந்த நிலையில் வந்து இன்று காலை வந்து இந்த இளம்பெண் வந்து இந்த வனப்பகுதியில் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டத்தில் வந்து இப்போ விசாரணை வந்து இந்த பெண்ணின் கழுத்து பகுதி வந்து துப்பட்டாவில் வந்து எரிக்கிதான் இறந்திருக்காங்க. இது வந்து கொலையா தற்கொலையா வந்து காவல்துறை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குன்றதுனால வந்து நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வந்து இவங்க ஏதாவது இந்த பெண்ணின் உறவினர்கள் வந்து ஏதாவது பிரச்சனை அதாவது சாலை மறியல் போராட்டங்கள் ஏதாவது நடத்தலான்ற ஒரு அசம்பாவிதம் நடக்குன்றதுனால வந்து காவல்துறை இருக்காங்க. இதனால் வந்து தர்மபுரி நகரில் வந்து ஒரு பதட்டமான சூழல் இருந்திருக்காங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேன்.